மனைவியின் மார்பகத்தில் கணவன் பால் குடிக்கலாமா என்ற கேள்வி அனைவர் மனதிலும் இருக்கும். எப்பொழுது பால் சுரக்கும்? பால் சுரந்தால் குடிக்கலாமா? குடித்தால் ஏதேனும் ஆபத்து உள்ளதா என்ற குழப்பம் ஆண்களுக்கு இருக்கும். ஏன் தெரியுமா? பெண்களின் மார்பகத்தை பற்றிய முழு விஷயமும் ஆண்கள் அறிந்திருப்பது இல்லை. அதை கேட்கவும் கூச்சப்படுகிறார்கள். மனைவியின் மார்பகத்தில் எல்லா தருணங்களிலும் பால் சுரப்பது இல்லை. ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அதிக ஈஸ்ட்ரோஜன் சுரப்பால் கர்ப்பம் தரித்து ஒரு 8 மாதத்திற்கு பிறகே பால் சுரப்பு ஏற்படலாம். அப்பொழுது குடித்தால் பெண்கள் பலவீனமாகிவிடுவார்கள். குழந்தை பிறப்பிற்கு பின்பும் பால் சுரக்கும். குழந்தை குடிக்கும் வரை பால் சுரந்து கொண்டேதான் இருக்கும். அந்த சமயத்தில் கணவன் பால் குடிக்கலாம். பால் குடிப்பதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவது இல்லை. மேலும் அது நல்ல ஆரோக்கியமான விஷயமும் கூட. ஆனால் குழந்தைக்கு பாலை மிச்சம் வைத்துவிட்டு நீங்கள் சுவைத்து ருசியை மட்டும் ரசித்து கொள்ளுங்கள். எங்கள் அந்தரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்து உடனடி அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ளவும். நீங்கள் ஒவ்வொரு முறை பால் குடிக்கும் பொழுது உங்களது மனைவியின் காம்புகளை நாக்கிற்கு கீழ் வைத்து தான் சுவைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு இன்பம் கிடைக்கும். இப்படி சுவைக்கும் பொழுது பெண் அதிகமாக தூண்டப்படுவாள். ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும் சமயத்தில் நீங்கள் பெண்ணின் மார்பகத்தை ஆரோக்கியமாக பராமரித்துவிட்டு குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். குழந்தை எப்பொழுது பால் குடிப்பதை மறுத்து விடுகிறதோ அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ணின் மார்பகத்தில் பால் சுரப்பது குறைய தொடங்கி கொண்டே வரும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பால் சுரப்பு முழுமையாக நின்றுவிடும். பெண்களின் தாய்ப்பால் ஊட்டச்சத்து நிறைந்தது, எனவே கணவனும் குழந்தையும் குடிக்கலாம், தவறில்லை. ஆனால் குழந்தைக்கு மிச்சம் வைத்துவிட்டுதான் குடிக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்கோ குழந்தைக்கோ கண்களில் எரிச்சல், நமைச்சல், கண்களில் தொற்று ஏதேனும் ஏற்பட்டு இருந்தால் அந்த தாய்ப்பாலை கண்களில் ஊற்றும் பொழுது கண்கள் சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். எனவே மருத்துவ ரீதியாகவும் தாய்ப்பால் மிகவும் சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் அந்தரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்து உடனடி அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ளவும்.